الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم، قال رجل إلى النبي صلى الله عليه وسلم: من أزهد الناس في الدنيا؟ قال النبي صلى الله عليه وسلم: من لم ينس القبر والبلا وترك فضل زينة الدنيا وآثر ما يبقى على ما يفنى ولم يعد غدا، أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பார்ந்த அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் எந்த மனோநிலையை கொண்டு வாழ வேண்டும், மறுமை நாளுடைய சிந்தனையிலேயே அவர்களுடைய வாழ்நாளை எப்படி கழிக்க வேண்டும் என்பன போன்ற செய்திகள் எல்லாம் பல்வேறு ஹதீஸ்களின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள். அதிலே அத்தர்கீபு வத்தர்ஹீப் என்ற ஒரு நபிமொழி கிரந்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு நபிமொழி அதிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், அஸ்ஹதுன் நாஸி ஃபித் துன்யா, அல்லாஹின் தூதர் அவர்களே, இந்த உலகத்திலே வாழுகிற காலத்தில் உலகத்தினுடைய ஆசை இல்லாமல் உலகத்தினுடைய பற்று இல்லாமல் வாழ்பவர் யார், அவருக்கான அடையாளங்கள் என்ன என்று நபி அவர்களிடத்திலே வந்து கேட்டார். அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களை, உலகத்தினுடைய நியமத்துக்களை ஆகுமான வழியிலே தேடி அளவான வழியிலே அவைகளை பயன்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே அவைகள் சம்பந்தமான எண்ணங்களை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்காமல் மறுமையினுடைய சிந்தனையிலேயே வாழ வேண்டும் என்பதைத்தான் பல்வேறு நபிமொழிகளும் நமக்கு போதித்திருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த மனிதர் கேட்ட கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஐந்து விதமான காரியங்களை சொல்கிறார். இந்த ஐந்து நிலைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் உலகத்தினுடைய பற்று இல்லாதவராக, உலகத்தினுடைய ஆசை இல்லாதவராக இருக்கிறார் என்று பொருள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். முதலாவது விஷயம், மல்லம் என்சல் கபர வல் பிலா, ஒரு மனிதன் வாழ்கிற காலத்திலே நாம் எப்போதும் இப்படியே இருந்து கொண்டே இருப்பதில்லை, என்றாவது ஒரு நாள் நாம் இறந்து போவோம், அந்த நேரத்திலே நம்மளை கொண்டு போய் கபரிலே வைப்பார்கள். கபருடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்ற கபருடைய சிந்தனையோடு ஒருவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். கபரை மறக்காதவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வல் பிலா, பினா என்று சொன்னால் மண்ணறையிலே கொண்டு போய் ஒரு மனிதனை அடக்கம் செய்ததற்கு பிறகு அவனுடைய உடல்கள் சில நாட்களுக்கு பிறகு கரையான்களால், புழு பூச்சிகளால், அதே போன்று இன்ன பிற சூழ்நிலைகளினால் மக்கி உக்கி போவதைத்தான் பிலா என்ற வாசகம் குறிக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகிற போது நம்முடைய உடலுடைய கட்டு விடாத அளவுக்கு நம்முடைய தேகத்தை மிக அழகாக நாம் பாதுகாக்கிறோம், அழகான ஆடைகள் உடுத்தி அந்த உடலை அலங்கரிக்கிறோம்,
உடலினுடைய வலிமையை பற்றி பிறரிடத்திலே பெருமையாக பேசுகிறோம், உடலினுடைய சக்தியை எல்லோருக்கும் மத்தியிலே எடுத்து எண்ணுகிறோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நம்முடைய உடல் புழு பூச்சிகளுக்கும் கரையான்களுக்கும் இரையாக போகிறது. அந்த நேரத்தில் நம்முடைய ஆற்றலும் சக்தியும் பலமும் எதுவும் செய்துவிட முடியாது, எந்த புழு பூச்சியையும் தடுக்க முடியாது என்ற சித்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த மனிதன் உலகத்தினுடைய இன்பத்தை, உலகத்தினுடைய ஆசையை இல்லாதவராக இந்த உலகத்திலே வாழுகிறான் என்று பொருள். நபி அவர்கள் முதலாவது விஷயம் சொல்கிறார்கள், மல்லம் எரிசல் கபர வல்பிலா, மண்ணறையையும் மண்ணறையிலே கொண்டு போய் இவனை போட்டதற்கு பிறகு இவன் மக்கி உக்கி போவதையும் மறக்காமல் இருக்க வேண்டும். இது முதலாவது அம்சம் என்று அல்லாஹு சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இரண்டாவது, வதரக பவல ஜீனத்தி துன்யா, உலகத்தினுடைய கூடுதல் அலங்காரங்களை இவன் விட்டுவிட வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஆகுமாக்கப்பட்ட விஷயங்களின் மூலமாக தன்னை அழகுபடுத்திக் கொள்வதை அலங்காரப்படுத்திக் கொள்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத வீண் விரயமான ஆடம்பரமான அலங்காரங்கள் உலகத்தினுடைய மதிப்பு மரியாதையை கூட்டித்தரக்கூடிய சில அம்சங்கள், இவைகளின் மீது முழுமையாக கவனம் செலுத்திக் கொண்டே இருக்கக்கூடாது. அதைத்தான் அல்லாஹு சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வத்தரக்க பவல ஜீனத்தி துன்யா, உலகத்தினுடைய கூடுதல் அலங்காரங்களை அவன் விட்டு விடுவான். அப்படியானால் அவனுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய பற்று இல்லை என்று பொருள் என்று அல்லாஹு சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது இரண்டாவது அம்சம். மூன்றாவது, வஆதர மா யப்கா அலா மா யப்னா, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய பார்வையிலும் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஹதீஸினுடைய வழியிலே இரண்டு விதமான தன்மைகளை காட்டுகிறான். ஒன்று அழிந்து போகக்கூடியது, இன்னொன்று அழிந்து போகாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. இந்த இரண்டில அழியாமல் நிரந்தரமாக இருப்பதைத்தான் இவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அழிந்து போகக்கூடியது என்று அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது உலகத்தையும் உலகத்தினுடைய இன்பங்களையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கிறார். மா யபக்கா, அழியாமல் நிரந்தரமாக இருப்பது என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையினுடைய பாக்கியங்களை குறிக்கிறார்கள். இந்த இரண்டும் ஒவ்வொரு மனிதனுடைய கண் முன்னாலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அழிந்து போகக்கூடியதை விட்டுவிட்டு நிரந்தரமாக இருப்பவைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது, ஒவ்வொரு வக்துக்கும் இந்த நேரத்திலே ஆரம்பித்து இந்த நேரம் வரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திற்குள்ளாக அந்த கடமையை நாம் முடித்துவிட வேண்டும். நேரம் தவறுகிறது, நாம் தொழுகாமல் இருக்கிறோம். ஏனென்றால் 5 நிமிடம் தான் இருக்கிறது இந்த வக்து முடிவதற்கு. தொழுது விட்டால் 1,00,000 ரூபாய் நமக்கு கிடைப்பது தடையாகிவிடும் என்ற நிலை வந்தால் அந்த நேரத்தில் இந்த மனிதன் தொழுகையை தேர்ந்தெடுப்பானா அல்லது தொழுகையை விட்டுவிட்டு 1,00,000 ரூபாய் கிடைப்பதை தேர்ந்தெடுப்பானா என்று அல்லாஹ் பார்க்கிறான். எனக்கு தொழுகை தான் முக்கியம், 1,00,000 ரூபாய் இந்த 5 நிமிடத்தில் வராவிட்டாலும் பின்ன பிறகு நான் அதை தேடிக்கொள்வேன் என்ற மனோநிலை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் நிரந்தரமாக இருக்கிற வறுமையின் பாக்கியங்களை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று பொருள். அதைத்தான் அல்லாஹு சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஆதர மா யப்கா அலா மா யப்னா, அழிந்து போவதை பார்க்கிலும் நிரந்தரமாக இருப்பதை தேர்ந்தெடுப்பான் என்று அல்லாஹு சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது மூன்றாவது அம்சம். நாலாவது, வலம் யுஅத்த கதன் ஃபி அய்யாமிஹி,
அவனுடைய நாட்களிலே நாளை என்று ஒரு நாள் வரும் என்பதை அவன் கணக்கிடவே மாட்டான். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்த நிமிடம் நாம் இருப்போமா, அடுத்த மணி நேரம் நாம் இருப்போமா, அடுத்த நாள் நாம் இருப்போமா என்று அவன் யோசித்து நாளை என்பதே எனக்கு கிடையாது என்ற எண்ணத்திலே அவன் வாழ்வான். இன்றோடு என்னுடைய காலம் முடியப் போகிறது, இந்த நிமிடத்தோடு நான் இறந்துவிடப் போகிறேன் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்திலே வந்துவிட்டதோ அவன் உலகத்தினுடைய இன்பங்களில் அதிகமாக மூழ்க மாட்டான் என்று அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இது நாலாவது. ஐந்தாவது, وعد نفسه من الموتى, தன்னை இறந்து போனவராகவே தன்னை கருதி கொள்வார். நாம் வாழ்கிறோம், இன்னும் வாழப்போகிறோம் என்ற எண்ணங்கள் இருந்தால்தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் போட்டி பொறாமைகளுக்கும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை மையத்தாக, தன்னை இறந்து போய் கிடக்கிற சடலமாக மனதிலே நினைத்து கொண்டால் அங்கே எந்த விதமான குழப்பங்களும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு வழிகாண முடியும். இதைத்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மரணித்தவர்களில் இருந்துமே தன்னை அவன் எண்ணிக்கொள்வான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக மொத்தத்திலே இந்த நபிமொழியில் ஐந்து விதமான அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணறையையும் மக்கி உக்கி போவதையும் மறக்காமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, உலகத்தினுடைய கூடுதல் அலங்காரங்களை விட்டுவிட வேண்டும். மூன்றாவது, அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை விட அழியாத மறுமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாலாவது, நாளை என்று ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்விலே இல்லை என்ற எண்ணம் வர வேண்டும். ஐந்தாவது, இப்போதே நான் இறந்து விட்டவனை போன்று இருக்கிறேன் என்ற எண்ணம் மனதிலே வர வேண்டும். இந்த ஐந்து அம்சங்கள் யாரிடத்திலே வந்துவிட்டதோ அந்த மனிதன்தான் அஸ்ஹதுன்னாசிதுன்யா, உலகத்தினுடைய பற்றே இல்லாத மனிதன் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி அத்தர்கீப் வத்தர்கீப் என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த நபிமொழி மனித சமுதாயத்திற்கு தரக்கூடிய முத்தாய்ப்பான படிப்பினை இதுதான். வாழுகிற காலத்தில் எந்த நேரத்திலும் எல்லா நிலையிலும் மறுமையினுடைய சிந்தனையை, அல்லாஹுடைய தர்பாரிலே நாம் போய் சென்று நிற்கப் போகிறோம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே உருவாக்கி கொண்டே வாழ்ந்தால் பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பதற்கும் நன்மைகள் கூடுதலாக செய்வதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த மனோநிலையை ஒவ்வொரு முஸ்லீமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் புத்தாய்ப்பாக படிப்பினையாக இந்த நபிமொழியினுடைய பின்னணியிலே சுட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமுதாயத்தினுடைய மனங்களை பண்படுத்துவதற்கு எந்த வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்களோ அதை முழுமையாக புரிந்து அமலிலே கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக.